தெரியுமா? எங்க போனாங்க அம்மா? பட்டி காட்ட அன்பரசி, உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா! ஏம்மா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தி தவிக்க விடுற? அம்மா, எங்கம்மா போன? வாமா அம்மா, எங்கம்மா போன? இங்கிருந்தா அப்பா பாட்டி முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொல்லாம கிளம்ப போயிட்டேம்மா. சந்திரா, அங்க பாரு, அன்பரசு எங்கேயோ வேகமா ஓடிட்டு இருக்கா. ஆமாம்மா, எங்க போயிட்டு இருக்கா? எங்கம்மா போன? அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சந்திரா, நானும் கூட வரேன். சரிம்மா. அம்மா, அந்த வீடியோ வந்துச்சுல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க டிமாண்ட் என்னன்னு கேட்டுலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளே அவசரப்பட வேண்டாம். அப்புறம் நம்மளோட பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ அனுப்புறவங்க கேம் விளையாடுவானுங்க. ஆமா, இல்லனா மட்டும் விட்டுருவாங்களா? ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, நாம தொலைஞ்சோம்.
அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, தலை வெடிக்குது. அந்த வீடியோவை வெளியில இருந்து தான் எடுத்திருக்கானுங்க. அது நல்லாவே தெரியுது. போலீஸ்க்கெல்லாம் போச்சு. கண்டிப்பா நம்ம கம்பி என்ன வேண்டியதுதான். அப்புறம் அனன்யாவுக்கு நாம தான் கொலை பண்ணோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது. விஸ்வாவுக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நீங்க தான் கெடுத்து விட்டீங்கன்னு அம்மா பாட்டின்னு கூட பாக்க மாட்டா. நம்மள கொன்னு போட்டுருவா. பாட்டி, அனன்யா செல்லம். பாட்டி, அம்மா. ஏய், நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன், சும்மா இரு. எதுக்குமா இப்ப கத்திட்டு இருக்க? அவ அப்படிதாம்மா. என்னம்மா? சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை பாத்தீங்களா இல்லையா? அது அனன்யா செல்லம். என்னது அந்த வீடியோ பத்தி உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏய், தெரிஞ்சிருச்சே. ஏய் சிவகாமி, சும்மா இருமா. அவ எதையோ கேக்குறா, இவ எதையோ உளறாளே. சிவகாமி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வீடியோ பாத்திருந்தா இவ நம்மள கொன்னே போட்டிருப்பாளே. ஆனா கோவப்படாம இருக்கா? ஒண்ணும் புரியலே. ஆமா, உனக்கு எப்படி அந்த வீடியோவை பத்தி தெரியும்? மா, எனக்கு தெரியாதா என்ன? நான் தாம பாட்டுக்கே அந்த வீடியோவை அனுப்புனேன். எனது பாட்டுக்கு நீ தான் அனுப்புனியா? ஐயோ சிவகாமி, நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேக்குறியா? ஏய், என்னடி உளற? ஆமாமா, நான் தாமா அனுப்புனேன். சரி, அந்த வீடியோ பாத்தியா இல்லையா நீ? என்னது, பாத்தியா இல்லையாவா? இதுக்கு மேல விட்டா சிவகாமி உளறிடுவாளே. சிவகாமி, அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணி வச்சிருக்க? அது மட்டும் கிடையாது, இத அன்பரசி செல்போனுக்கு அனுப்பி அவ போன்ல இருந்து வேற லெவலுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? எதுக்கு அடிச்சியவா? உன்னை அப்படி கொல்ல போடு. சாமி இருன்னு சொல்றல. என்னம்மா, இப்ப கூட யாத்திர அடங்கலடி. என்னடி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்குடி நீ அவ செல்போனுக்கு அனுப்பி வச்ச? அம்மா, என்னம்மா நீ திடீர்னு நல்லவள மாறிட்டியா என்ன? நீ நான் எதுக்கு பண்ணேன்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா ரியாக்ட் பண்ண? இது பாரு, அரஞ்சன்னு வெச்சுக்கோ, முழிக்கிற பாரு. பண்றதையும் பண்ணிட்டு அவளுக்கு வேற அனுப்பிருக்கியா நீ? இத வச்சு அவளை காலி பண்ண போறியா? காலியாக போறது அவ இல்ல, நானும் உன் பாட்டியும் தான். ஏய், ஜெயில போய் உட்காந்துகிட்டு சாகுற வரைக்கும் களி திங்க போறோம். மா, நீ எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுமா, நான் பாத்துக்கறேன். சிவகாமி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? மா, நீ பேசாம இருமா. எனக்கு வர கோபத்துக்கு இவள் அப்படியே அரைஞ்சு. ஏய், சும்மா சும்மா என்ன அடிக்க வராத. பின்ன உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்களா? என்ன மாதிரியான வேலைய பாத்து வச்சிருக்கான்னு பாரு. பண்ணதும் இல்லாம இப்ப கிறுக்கு மாதிரி உளறிட்டு வேற இருக்கா. மா, யாரு நான் கிறுக்கா? நீ தான் கிறுக்கு மாதிரி உளறிட்டு. நீ தான் அடி கிறுக்கு. அம்மா, மாட்டினா அந்த அன்பரசி தாமா மாட்ட போறா. நீயும் பாட்டியும் எதுக்கு மாட்ட போறீங்க எனக்கு புரியல. பைத்திய கரத்தனமா பேசிட்டு இருக்க. பண்ணது என்ன? கொலை. மாட்டாம என்ன பண்ணுவாங்க? என்னது, கொலையா? பின்ன கொலை இல்லாம என்ன? சிவகாமி, அம்மா என்னமா பேசிட்டு இருக்கா? சுமார், ஏமா, அப்பா கிட்டயும் பாட்டு கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டேம்மா.
என் மேல கோச்சிட்டு போயிட்டே அம்மா. இத்தனை வருஷமா அப்பா பாட்டி பாசம் என்னன்னு தெரியாம இருந்த எனக்கு அது கிடைக்கும்னு தானம்மா ஆசைப்பட்ட. எங்கம்மா போன? மா எங்கம்மா போன? வாமா பிளீஸ் மா. எங்கம்மா போன? ஆமா அன்பரசி, அன்பரசி என்னம்மா என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்க? அன்பரசி என்னம்மா? என்னம்மா அன்பரசி அங்க என்ன? எந்திரிமா, மா எந்திரி, எந்திரி அன்பரசி. அங்க என்னன்னு சொல்லுமா, சொல்லு அன்பரசி. அங்க என்ன சந்திரா? என்ன சந்திரா, எதுக்கு அன்பரசி அழுதுட்டு இருக்கா? தெரியலையம்மா. அன்பரசி என்னம்மா ஆச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அங்க என்னம்மா ஒண்ணும் புரியலையே. என்ன சந்திரா, நீயாவது கேள. எனக்கும் சத்தியமா ஒண்ணும் தெரியலையம்மா. அன்பரசி அழாதம்மா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாமா. அன்பரசி உனக்கு எல்லாத்துக்கும் நாங்க இருப்போம். வாமா வீட்டுக்கு போலாம். அன்பரசி சந்திரா சொல்றான்ல, வாமா வீட்டுக்கு போலாம். வா வா. உனக்காக தாமா திரும்பி வந்தோம். வரும்போது மனசுக்கு ஏதேதோ சொல்லிட்டே வந்துச்சு. வா வீட்டுக்கு போய் விழாவறையே பேசலாம். வா செல்லம். இப்போ நீ என்ன சொன்ன சொல்றாங்க? ஏண்டி நல்ல வாயில வந்துரும். ஏய் சிவகாமி, என்னமா பாட்டு சும்மா இருக்கிறியா நீ? அனன்யா சொல்ற வீடியோ வேற. வேற வீடியோவா பாட்டி? வேற வீடியோவா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் எந்த வீடியோவை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அம்மா, வேற ஏதோ நினைச்சு உளறிக்கிட்டு இருக்கா. விடு மா. இங்க என்ன நடக்குது? அப்பல இருந்து அதைத்தான் சொல்றதுக்கு நான் உன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க கேக்குற? அனன்யா செல்லம், அம்மா சொல்றது நீ எடுத்த வீடியோவை பத்தி இல்லடா. அதான் பாட்டி நானும் கேக்குறேன். அம்மா இவ்வளவு நேரம் எந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களை தானே கேக்குறேன். அது வந்து வேறடி, உனக்கு தேவையில்லாதது அனன்யா. அம்மா என்ன கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போயிருக்கேமா? அப்படி என்ன வீடியோ பார்த்த சொல்லு. ஏய் அது உனக்கு தேவையில்லாத வீடியோடி. தேவையில்லாத வீடியோக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? கடவுளே, இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. செல்லம் அதுதான் தேவையில்லாத வீடியோன்னு சொல்லியாச்சுல்லடா. அது யாரோ யாருக்கும் அனுப்புறதுக்கு பதிலா புது நம்பர்ல இருந்து பாட்டிக்கு அனுப்பிட்டாங்க. அதுதான், அத பத்தி தான் அம்மா பேசிட்டு இருக்கா. இத்தோட இந்த விஷயத்த ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இல்ல பாட்டி, அம்மா ஏதோ கொலை. ஆமா டி, கொலைதான், நாங்கதான் பண்ணோம். என்ன இப்போ? ஏய் அம்மா என்ன மணி கேட்டுட்டே இருக்க பாரு, அவள அடுத்து மணி. நீ சும்மா இருடி, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சொல்லுச்சு பாத்துக்கோ. இவ திருந்தவே மாட்டா.
விசாரிக்க வந்த நீ எப்படி சமாளிப்ப? ஒளரி வச்சிருவ போல இருக்கு. உன் பொண்ணுகிட்டே இப்படி ஒளர்ற, போலீஸ் வந்து அவ்வளவுதான் போல இருக்கே. நல்ல வேளை, இன்னும் ஒரு வாரத்தை விட்டுருந்தேன், அவ்வளவுதான். இந்நேரம் இவளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நம்மள புடிச்சு கொடுத்துருப்பா. ஹேமா, இப்ப என்னமா பண்றது? பதட்டப்படாத, யோசிப்போ, வெயிட் பண்ணு. என்னத்த யோசிப்பியோ? ஐயோ, நேரம் ஆக ஆக டென்ஷன் ஆகுது. அன்பரசி, என்னம்மா ஆச்சு? எதுக்கு போய் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்த? இதோ கைய வேற காட்டுன. நான் என்ன சொல்லுவேன்? எப்படி அதை சொல்லுவேன்? அம்மா, இப்ப எதுவும் அவளை கேட்காதீங்கம்மா. அன்பரசி அழறத என்னால பார்க்க முடியலம்மா. அவகிட்ட அப்புறம் கேட்டுக்கலாமா? ஐயோ, என் குட்டிம்மா எதுக்கு அழறான்னு தெரியலையே. பக்கத்துல அவ அப்பாவா நான் இருந்தோம், எதுவும் செய்ய முடியாத ஒரு பாவியா நிக்கிறேன். அழாத, நீ அழறத பாக்குற சக்தி எனக்கும் இல்ல, சந்திராவுக்கும் இல்ல. வாம்மா. அழாதம்மா. ஐயோ குட்டிமா, உன் அப்பா கிட்டயும் உன் பாட்டி கிட்டயும் எந்த காலத்திலயும் காட்டிக்க மாட்டேன்னு அப்படி காட்டிக்கிட்ட அடுத்த நிமிஷம் உன் அம்மா இறந்துட்டான்னு நினைச்சுக்கோ. இது என் மேல சத்தியம். பாட்டி மடியில படுத்திருக்க மாதிரி உங்க மடியில உங்க மகளை சாஞ்சிக்கணும்பா, அது போதும்பா. அதை விட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லப்பா. உங்க சொத்து பணம் பங்களா எதுவுமே தேவையில்லப்பா. அன்பரசிங்கிற பேருக்கு பின்னால உங்க பேரை சேர்த்து அன்பரசி சந்திரசேகர்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்கள வாய் நிறைய கூப்பிடணும்பா. அந்த சத்தத்தை கேட்கணும்பா, அது போதும்பா. அது 1000 கோடிக்கு சமம். ஆடம்பரமா வளர்த்த காசு பணம் வேணும். ஆனந்தமா வாழ
நீங்களும் பாட்டியும் அம்மாவும் என் கூட இருந்தாலே போதும். இப்பவே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போல இருக்கு. ஆனா அம்மா என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு போயிருச்சுப்பா.